நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் அவர்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததா, இதனால தான் இவரோட நடிப்பது நிறுத்திக்கிட்டாங்கடா ரஜினி கமல் அப்படின்னு இப்போ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வெளியாகி ரசிகர்களை ஷாக்காக வச்சுருக்கு. ஜனகராஜ் ஒரு தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆவார். 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறார். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகளில் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது. நடிப்பில் ஆர்வம், இவர் உள்ளூர் நாடக குழுக்களில் பங்கெடுத்து நடித்து வந்தார். நடிகர் ஜனகராஜ் அவர்கள் 1971 முதல் திரைப்படங்களில் நடிக்க முயன்றார். 72-77 ஆண்டுகளில் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களினுடைய திரைப்படங்களில் இவருக்கு ஒரு சிறு வேடத்தில் அழைச்சாங்க. பாரதிராஜா அவர்களின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் அறிமுகமானார். தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் இவருக்கு வந்து கிடைத்தது. 80 ஆண்டு இவருக்கு ரொம்பவே சிறப்பான ஆண்டாக இருந்தது. அதே போல் இவர் மீண்டும் கோகிலா, சிந்து பைரவி, ராஜாதிராஜா, புது புது அர்த்தங்கள் போன்ற பல படங்கள் நடித்து வெற்றிக்கு படிகளாக இவருக்கு அமைந்ததுன்னே சொல்லலாம். அப்போது முன்னணி நடிகர்களாக இவர் கலக்கி கொண்டிருந்த ரஜினி, கமல், சத்யராஜ் போன்ற நடிகர்களுடன் நடிச்சிட்டு வந்துட்டு நடிகர் ஜனகராஜ் தன்னுடன் நெருங்கி பழகும் நண்பர்களுடன் எப்போதுமே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக வச்சிருப்பாராம். அப்படிதான் குறிப்பாக ஏதாவது பேசினா மாறாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு குற்றம் சொல்லிக்கிட்டே சண்டையை வளர்த்துட்டு போவாராம். இதனால் கமல்ஹாசன் மற்றும் ரஜினி இருவரும் தங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜனகராஜுடன் பேசுவதே தவிர்த்து வந்திருக்கிறாங்க. பின்னர் ஒரு கட்டத்தில் கமல், ரஜினி இருவருமே ஜனகராஜுடன் சேர்ந்து நடிப்பதையே முற்றிலும் தவிர்த்துட்டாங்களாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவரோட சேர்ந்து நடிக்காததுக்கு காரணம் சொல்லப்படுது. சில படங்களில் நடித்து வந்த ஜனகராஜ் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கப்புறமாக தான் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான 96 திரைப்படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தார். இந்த நிலையில் இப்போ இந்த தகவல் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.